ஆப்கானிஸ்தானுக்கு மனிதநேய உதவிகளை வழங்க வேண்டும் என்று ஐநா துணை பொதுச் செயலாளரிடம் தாலிபான் அமைப்பின் துணைத் தலைவர் முல்லா அப்துல் கனி பராதர் வலியுறுத்தியுள்ளார். ஆப்கானிஸ்தானில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் புதிய அரசை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை தாலிபான்கள் மேற்கொண்டு வருகின்றனர். புதிய அரசு குறித்த அறிவிப்பை வெளியிடுவதை ஒருவார காலத்திற்கு தாலிபான்கள் ஒத்திவைத்துள்ளனர். இந்நிலையில் தலைநகர் காபூலில் உள்ள வெளியுறவு அமைச்சக அலுவலகத்தில் ஐநா துணை பொதுச் செயலாளர் மார்டின் கிரிப்டஸை தாலிபான் அமைப்பின் துணைத் தலைவர் அப்துல் கனி பராதர் நேற்று சந்தித்து பேசினார். அப்போது ஆப்கானிஸ்தானிற்கு ஐநா மனிதநேய உதவியை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் ஆப்கானிஸ்தானுக்கு தேவையான உதவியையும் ஒத்துழைப்பையும் ஐநா அமைப்பு வழங்கும் என்று மார்டின் உறுதி அளித்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.